வெல்கம் டு ஸ்ருதி டிவி. டிஸ்கவரி புக் பேலஸ் வழங்கும் எழுத்தாளர் ஜெயகந்தரின் நினைவஞ்சலி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். படைப்புகளின் வழியே ஜெயகாந்தன் அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்த வருகிறார் நம் அனைவரையும் கவர்ந்த எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தினுடைய தனிப்பெரும் ஆளுமையாக இருந்த ஜெயகாந்தன் அவர்களுடைய மறைவை ஒட்டி நடைபெறுகிற இந்த நினைவு கூட்டத்தில் எனக்கு முன்பாக அவர்களோடு பழகிய, அவருக்கு நெருக்கமாக இருந்த அத்தனை தோழர்களும் நண்பர்களும் படைப்பாளிகளும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அவர் ஒரு மகத்தான கலைஞன் என்பதையும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளையும் இங்கே நாம் இதுவரை கேட்டோம். அவரோடு எனக்கும் நிறைய பழக்கம் இருக்கிறது. அவரோடு நிறைய நாட்களை செலவிட்டிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், பயணித்திருக்கிறேன், அவரோடு பேசியிருக்கிறேன். பாலிய வயதில் எனக்கு எதெல்லாம் கனவாக இருந்ததோ அதையெல்லாம் கண்டு அருகில் இருந்து அவரோடு பேசி அந்த இன்பத்தை அனுபவித்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளனை நினைவுகொள்வது என்பது எப்படி என்றுதான் நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய சொல்லால், செயலால், அவனுடைய பேச்சால், அவருடைய சிந்தனையால், அபிப்பிராயங்களால் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களுடைய மனதில் ஆயிரம் ஆயிரம் விதமான வடிவங்களில் உறைந்திருக்கிறான். ஜெயகாந்தன் என்பவர் ஒரு மனிதன் அல்ல. ஜெயகாந்தன் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக நம் மனதில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ரசனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி எனக்குள் ஏற்படுத்திய அந்த மதிப்பு மிக்க ஒரு கலைஞனைத்தான் நான் இங்கு உங்களோடு அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் அல்ல, கடந்த 40-50 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியத்தில் வாசிக்க தெரிந்த அத்தனை பேருக்கும் அறிமுகமான ஒரு மகத்தான படைப்பாளி ஒருவர் உண்டென்றால் அது ஜெயகாந்தன் மட்டும்தான். அவரை அத்தனை பேருக்கும் தெரியும். இலக்கியத்தில் அவருடைய முக்கியமான படைப்புகளை படிக்காதவர்கள் கூட ஜெயகாந்தன் என்றால் தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம், அவர் ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய மாபெரும் சிற்பி என்று அவரை கொண்டாடுவார்கள். அந்த இடம் பாரதிக்கு கிடைத்தது கவிதையில், அதன் பிறகு உரைநடையில் ஜெயகாந்தன் அவர்களுக்கு தான் கிடைத்தது. அந்த இருவருக்கும் ஒரு பெரிய நெருக்கமான ஒற்றுமை உண்டு. பாரதி தான் ஜெயகாந்தனுடைய ஆதர்சம். தன் வாழ்நாள் முழுவதும் அவர் எப்போதெல்லாம் பாரதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போதெல்லாம் அவரை மீறி அவருக்குள் ஒரு கனல் உமிழ்வதை பார்த்திருக்கிறேன். அவரால் பாரதியை வெறும் கவிஞன் என்றோ ஒரு கவிதை என்றோ சொல்லவே முடியாது. அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு அவர் பேச தொடங்கும் போது, இந்த கவிதைக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் பாரதியை வியந்து ஓட்ட முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா என்று வியப்பாக இருக்கும். பல நேரங்களில் அவர் ஒரு கவிதையை தொட்டு பாரதியினுடைய சஞ்சாரம் செய்ய தொடங்கி விடுவார். ஒரு வகையில் அவருடைய ஆளுமையை உருவாக்கியதில் பாரதி தான் என்றைக்கும் அவர் உடனே இருந்து வந்திருக்கிறார். ஒரு முறை அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் கவிதை எழுதவில்லை என்று. பாரதி ஒரு கவிஞன், அவன் எழுதிய அந்த கவிதையை நானும் தொடர்வதா, எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் பின்னாடி அது போயிருந்தது. காரணமே பாரதி என்ற ஒரு மகத்தான கவிஞன் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் தான். பாரதியும் பொதுவுடைமை சித்தாந்தத்துக்கு வழிகாட்டியாக இருந்த தோழர் ஜீவாவும், இடதுசாரி இயக்கங்களும், இன்னொரு பக்கம் புதுமைப்பித்தனும், நவீன தமிழ் இலக்கியமும், கம்பனும் எல்லோரும் சேர்த்து வளர்த்த ஒரு இலக்கிய ஆளுமைதான் ஜெயகாந்தன். அந்த இலக்கிய ஆளுமையிடம் அத்தனை பேரிடம் இருந்து கற்ற நல்ல விஷயங்களும் கரைந்து உருவாகி ஒரு பெரும் படைப்பாக வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வெவ்வேறு வயதில் வெவ்வேறு படைப்புகளினுடைய வெளிப்படுகிறது. அவர் மறைந்த நாளில் இருந்து கடந்த ஒரு வாரம் காலமாக நான் தொடர்ந்து அவருடைய வெவ்வேறு படைப்புகளை, அவருடைய உரையை, அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். நேற்று கூட தோழர் சொன்னது போல நானும் அந்த அரசியல்வாதியினுடைய, ஒரு இலக்கியவாதியினுடைய அரசியல் அனுபவங்களை திரும்ப வாசித்தேன். 12 வயதில் இந்த ஊருக்கு வருகிறார். ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு கடலூரிலிருந்து கிளம்பி இடதுசாரிகளினுடைய புகழிடமாக இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு ஒரு 12 வயது பையன் கடிதத்தோடு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கும்போது, அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? உருப்படாத இந்த பையனை நீங்களாவது உருப்படுவதற்கு வழி செய்ய வையுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது.
எழுபது ஆண்டுகள் இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்கிறார். சென்னை அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. சென்னை அவருக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்குமே நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த சென்னை நகரத்தினுடைய அத்தனை அடித்தட்டு மக்கள் இருந்து தொடங்கி மேல்தட்டு வரை அத்தனையும் அவர் பார்த்திருக்கிறார். பொதுவாக தமிழ் எழுத்தாளன் என்றால் அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பூஞ்சையான குரல் இருக்கும். அவன் மென்னுணர்வுகளுடைய பிரதிநிதி. எப்போதுமே நுண்ணுணர்வுகளைத்தான் பேசுவான். மென்மையான விஷயங்கள் மீதுதான் அக்கறை கொள்வான். உரத்து பேச மாட்டான் என்று ஒரு பொது தும்மம் இருந்தவர். எல்லாம் தவிடுபடியாக்கியவர் தான் ஜெயகாந்தன். அப்படி இருப்பது மட்டுமல்ல, என்று செல்ஃப் பிட்டி என்று ஒரு சுய இரக்கம் இருக்கிறது. சுய இரக்கம் பெரும்பான்மையான படைப்பாளிகளுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒன்று. அவர்கள் எதை பற்றி பேச தொடங்கினாலும் சுய இரக்கம் வந்துவிடும். எனக்கு கிடைக்கவில்லையே, நான் வறுமையில் இருந்தேனே, நான் புறக்கணிக்கப்பட்டேனே, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, நான் இப்படி பறந்து விட்டேனே என்று சுய இரக்கத்தை பதிவு செய்யாமல் ஒரு தமிழ் எழுத்தாளனால் எழுதவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சுய இரக்கம் பல நேரங்களில் கழிவிரக்தமாக மாறி அவன் மீதும் அவன் படைப்புகளின் மீதும் கண்ணீரோட செய்யும் அளவுக்கு சுய இரக்கம் இருக்கும். கவிதைகளில் நிறைய சுய இரக்க கவிதைகளை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் சுய இரக்கம் என்பதே இல்லாமல் அதுவெல்லாம் எனக்கு நடந்த பாடங்கள், நான் அவையெல்லாம் என்னுடைய தைரியத்தால், என்னுடைய துணிச்சலால், எனக்கு ஏற்பட்ட சிந்தனையால் நான் வென்று காட்டினேன் என்று சொல்லுகிற ஒரே படைப்பாளியாக ஜெயகாந்தன் தான் இருக்கிறார். ஒருபோதும் அவர் தன்னுடைய வாழ்வினுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்பியதாக நான் இன்னும் கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவையெல்லாம் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்று சொல்றார். என்ன அனுபவங்கள் ஜெயகாந்தனுக்கு கிடைத்தது? 12 வயதில் இந்த ஊரில் வந்து ஒரு கட்சி அலுவலகத்தில் தங்கிக் கொண்டு கட்சி பிரசனங்களை தெரு தெருவாக வீதி வீதியாக பிராட்வேயினுடைய தெருவில் நின்று கொண்டு விற்று மற்ற சிறுவர்களை விட 1 ரூபாய் அதிகம் சம்பாதித்து இந்த கட்சி பிரச்சாரம் நிற்பதில் கூட நான் தான் முன்னோடியாக இருப்பேன் என்றவர் தான் ஜெயகாந்தன். அந்த 1 ரூபாயும் அவர் கொண்டு போய் கட்சி அலுவலகத்தில் கொடுக்கும் போது அப்ப மகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார், அன்றைக்கு அந்த கட்சியினுடைய மூத்த தோழர் தோழர் ஜீவா, ஒரு இளைய தோழர் இவர், இவரை அவர் காம்ரேட் என்று கூப்பிடுவார் என்றால் யோசித்து பாருங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு மகத்தானது. அவர் இவரை பார்த்து காம்ரேட் என்பதும், ஒரு 12 வயது சிறுவன் மூத்த தோழரை பார்த்து காம்ரேட் என்பதும், இருவரும் ஒரே ஊதியம் பெற்றுக் கொண்டு இருவருக்குமே ஒரே நெருக்கடி. அந்த பணத்தில் 33 ரூபாய் செலவாகிவிடும், 17 ரூபாய் தான் மிச்சம். அந்த 17 ரூபாயை கொண்டு ஒரு மாதத்தை ஓட்ட வேண்டும் என்பது தோழர் ஜீவாவுக்கும் நெருக்கடி, 12-13 வயதான ஜெயகாந்தனுக்கும் நெருக்கடி. ஆனால் இடதுசாரி இயக்கங்கள், அதிலும் குறிப்பாக அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அந்த மூத்த தலைவர்கள் அவரை உருவாக்கினார்கள் என்பதுதான் உண்மை. அவருக்கு தமிழ் கற்று தந்தார்கள். அவரை பொதுவுடைமை சித்தாந்தத்துடைய அத்தனை சிந்தனையாளர்களையும் அறிமுகப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் தவிர இந்த மானுட வாழ்க்கையை நேசிப்பதற்காக எல்லா அடித்தட்டு மக்களோடும் நேரடியாக பழகவும் ஓடவும் ஆடி திரியவும் அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். ஜெயகாந்தனுடைய இந்த வாழ்க்கையை படிக்கும் போது அவர் சொல்றார், நான் ஊரில் இருந்த போது எப்படி இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஆதர்சமாக இருந்த ஒரே ஒரு மனிதர் தான் என்றார் அவர், மகாத்மா காந்தி. என்னுடைய வீட்டில் ஒரு புகைப்படம் இருக்கிறது. அந்த புகைப்படம் காந்தியினுடைய புகைப்படம், கிருஷ்ணரோடு ராமனோடு அருகில் இருந்த ஒரு புகைப்படம். நான் பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தேன், அந்த ராமனை போல் கிருஷ்ணனை போல் காந்தியும் ஒரு கடவுள் தான் என்று, அவர் ஒரு மனிதர் என்று பின்னால் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். அந்த கடவுளை போல நினைத்த ஒருவரை பார்த்து அவருக்காக, காந்திக்காக, சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்கிறதே என்று ஒரு மாணவனாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் தேர்தலில் பேசி தொண்டையில் ரத்தம் வர தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவரை ஜெயிக்க வைத்தவர் தான் இள வயதில் உள்ள ஜெயகாந்தன். அந்த படைப்பு படைப்பாளியினுடைய முறையிலேயே தெரிந்து விட்டது இவருடைய தைரியமும் துணிச்சலும். அன்றைக்கு ஒரு மேடையில் 10-12 வயதிலேயே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வெற்றிக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நாம் இந்திய சுதந்திரத்தில் காந்திக்காக குரல் கொடுக்கிறோம், காந்தியின் பக்கம் இருக்கிறோம் என்று மெல்ல அவருடைய சிந்தனையில் மாற்றம் வருகிறது. கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பவர்கள் யார், எதற்காக கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார் என்று தெரிந்து கொள்கிறார். அதுக்காக சென்னைக்கு வர்றார். சென்னையில வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஜீவாவும் அங்கிருந்த பாலதண்டாயிரம் போன்ற மூத்த தோழர்களும் அவருக்கு வழி நடத்தும் போது அவருக்குள் ஒரு முதல்ல படைப்பாற்றல் தோன்ற ஆரம்பிக்கிறது. அவர் வந்து தன்னுடைய படைப்பாற்றலினுடைய அந்த வலிமையை இவர்கள் வழியாகத்தான் அடையாளம் காண்கிறார். அவர் வழியாக அவர் அடையாளம் காணும் போது அவருடைய அவரை அச்சுக்கோப்பவராக, ஒரு அச்சகத்தினுடைய பணியாளராக வேலை செய்யும் போது அச்சுக்கோர்க்கிறார். அவரே சொல்கிறார், புதுமைப்பத்தினுடைய கதைகளை நான் எடுத்து இனி அச்சு கோர்த்தவன், பிழை திருத்தியவன், அதனால் எனக்கு புதுமைப்பத்தினுடைய படைப்புலகம் முழுமையாக தெரியும் என்று. புதுமைப்பித்தன் இவருடைய ஒரு ஆதர்சங்களில் ஒருவர். எப்போதுமே புதுமைப்பித்தனை அவர் உயர்ந்துதான் பேசியிருக்கிறார். பாரதியை போல உரைநடையில் புதுமைப்பித்தனை ஒரு முன்னோடியாக கல்வியவர் ஜெயகாந்தன். நான் அவருடைய 2 பேருடைய தொகுதியும் அருகருகே வைத்து 2 படித்து பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு புதுமைப்பித்தனுடைய சாயலும் புதுமைப்பித்தனுடைய பாதிப்பும் ஜெயகாந்தனுக்கு இருக்கிறது.
புதுமை பித்தன் ஒரு கதை எழுதுகிறார். இது மெஷின் யுகம் என்ற அந்த கதையினுடைய பெயர். கதையில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வர், அவன் எந்திரத்தை போல யார் என்ன கேட்டாலும் எந்த உணவினுடைய பெயர் கேட்டாலும் கடை கடன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தா ஒரு மெஷின் மாதிரி தான் இருக்கான், ஒரு எந்திரம் தான், மனித வடிவில் இருக்கக்கூடிய எந்திரம் என்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சலனம் கிடையாது. வருவான், டேபிள்ல தண்ணியை வைக்கிறான், வேகமாக போகிறான், கேட்ட அத்தனை உணவு பெயர்களையும் சொல்றான், போயிட்டே இருப்பான். ஆனால் அவன் அவன்கிட்ட வேறு எந்த சலனமும் இருக்காது. கதையினுடைய முடிவில் அந்த உணவை எல்லாம் பரிமாறி விட்டு அந்த பில் கொடுத்துட்டு ஒருத்தர் எழுந்து போகும்போது அவருடைய கட்சி கீழே விழுந்தோம். அவன் திரும்பி பார்த்து சொல்லுவான், ஐயா உங்க கட்சி கீழே விழுந்துச்சு. அப்பதான் அவன் சொல்வாரு, அவன் மனிதன் தான், அவன் நிச்சயம் எந்திரம் இல்லை. புதிய பித்தன் இந்த மனிதர்களுக்குள்ள ஒரு எந்திரமயமாய் போய் அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய அன்றாட ஒரு நெருக்கடியும் அவனுக்குள் மனிதத்தினுடைய ஒரு சிறு துணியை தான் மிச்சம் வைத்திருக்கிறது என்று சொல்றார் இல்லையா. இதே விஷயத்தை ஜெயகாந்தனும் ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். அந்த கதையினுடைய பெயர் எந்திரம். இவருடைய கதையினுடைய பெயர் இது ஒரு மெஷின் யுகம், அவருடைய கதையின் பெயர் எந்திரம். அந்த கதையில் ஒரு பாட்டி வருகிறார், முத்தாயி பாட்டின்னு ஒரு பாட்டி. குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு போய் விடுகிற பொறுப்பு அவளுக்கு. ஒரு குடியிருப்பில் போய் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையாக கொண்டு போய் பள்ளியில விட்டுட்டு வருவா. காலையில் அவள் வந்தாள் என்றால் வீட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று குழந்தைகளுடைய பெயர் சொல்லி அழைப்பாள். குழந்தைகள் வரும், பள்ளிக்கு கொண்டு போய் விட்டு வருவாங்க. இந்த பணியை உள்ள ஒரு எந்திரத்தை போலதான் செய்வான். வருவான், வாசல் நிற்பான், குரல் கொடுப்பான், குழந்தைகள் வரும், தூக்கிட்டு போவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்று கூப்பிடுறான், பாலா பாலா வெளியே வா அப்படின்னு. அம்மா சொல்றா உடம்பு முடியல குழந்தைக்கு, அப்படியே அவன் கேட்டு போயிடறான். ஒரு சலனமும் இல்லை. இரண்டாம் நாளும் வருவா, பாலா வா அப்படின்னு கேட்கிறா. பாலாவுக்கு ரொம்ப மோசமா இருக்குமா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கோங்கிறாங்க. அப்போதும் முத்தாயி பாட்டிக்கு ஒரு சலனமும் இல்லை. இரண்டு மூன்று நாட்கள் ஆகிறது. இதை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கதையே அந்த பார்க்குகிற ஒரு கதாபாத்திரம் தான் விவரிக்கிறது. இப்படி ஒரு பாட்டி வரா, குழந்தைகளை கூட்டிட்டு போறா. ஒரு எந்திரம் போல இந்த குழந்தைகளை பார்ப்பதும் கூட்டி போவதும், அந்த குழந்தைகளை அவர்கள் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கையும் அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா இவளுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதே, வெளியே நின்று அது தகவலாக கேட்டுட்டு போறாளே நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த பாறை இந்த கதையை சொல்வதற்கு ஒரு கனவு வருகிறது. அந்த பையனுக்கு ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்து அவன் இறந்து போவது போலவும், இந்த முத்தாயி பாட்டி அழுது குப்பாரி வைத்து வீட்டுக்கு வர்றது போலவும் அவர் நினைக்கிறார். ஆனால் அது கனவு கலைந்திருது. ஆனால் அதுல ஒரு விஷயம் நடக்குது, என்னன்னா அந்த பையன் இறந்து போய் விடுகிறான். அதே போல அந்த வீட்டுல ஒரு மரண போலம் கேட்டு எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. ஓடி போய் அந்த வீட்டினுடைய வாசலை எட்டி பார்க்கிறார். அந்த சாவு உறுதியாக இருக்கு, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அதே முத்தாயி பாட்டி வர்றார். வந்து கேட்டால் அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறாங்க. வெளியே நிற்கிறார். வெளியே நிற்கிற இந்த கிழவியை அப்போதுதான் இந்த ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அந்த இந்த கதையை நிகழ் சொல்லுகிற அந்த மனிதனும் அந்த முத்தாயி பாட்டியும் ஒருத்தரவத்தான் பாத்துக்கிறாங்க. அந்த பாட்டி அவரை பார்த்தோன்னே கண்களை தாழ்த்தி கொள்றாள். அவளுடைய கண்ணீர் வடிவதை அவர் பார்க்கிறான். பார்த்துட்டு அவர் வந்து பாலா அப்படின்னு அவன் சொல்றான். வேற ஒண்ணுமே சொல்லல. அந்த பாட்டி சொல்றான், அவன் மீன் பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். சொல்லிவிட்டு அவள் வேகமாக போனாள். அவள் நிச்சயம் மனுஷி தான், அவள் எந்திரம் அல்ல அப்படின்னு ஜெயகாந்தனம் முடிக்கிறார். இதுதான் நண்பர்களே ஒரு படைப்பு இன்னொரு படைப்பாளிக்கு தரக்கூடிய உந்துதல் என்பது. ஒரு புதிய பித்தனிடமிருந்து ஜெயகாந்தன் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கை நெருக்கடிக்குள் அவர்கள் வெறும் எந்திரமயமாக்கிவிட்ட பயணப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்குள் அந்த அடிப்படை உணர்ச்சிகள் எல்லாம் மறந்து போகவில்லை, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நெருக்கடியான வாழ்க்கை அவர்களுக்குள் இயல்பான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்த விடையவில்லை என்பதைத்தான் சொல்றாரே தவிர ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. நிறைய ஆரம்ப கால கதைகள்ல ஜெயகாந்தனுடைய கதைகளை படித்து பார்த்தால் இந்த கதைகளுக்குள் புதுமை பித்தனிடம் வெளிப்படக்கூடிய ஒரு நகைச்சுவையும் அவருடைய விமர்சனமும், இன்னும் சொல்ல போனால் இந்த அடித்தட்டு மக்களை புதுமை பித்தன் ஒரு விதமாக பார்த்தால் என்றால் ஜெயகாந்தன் ஒரு விதமாக பார்த்தார். அது ஜெயகாந்தனுடைய வாழ்வு அனுபவங்கள். அதிலும் குறிப்பாக அவருக்கு இந்த சென்னையினுடைய சேரியில் வாசிக்கக்கூடிய ரிக்ஷா ஓட்டக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் தெரியும். அவருடைய மொழியில் அவர்களைப் போல அவர்களுடைய பேசவும் பழகவும் அவர்கள் வாழ்க்கையை இலக்கியத்தில் பதிவும் செய்தவும் இவர்தான் முதல்ல இருந்தார். ஒரு வகையில் அது விந்தனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். விந்தன் தான் அதற்கு அவருக்கு தோழனாக இருந்தார். விந்தன் தான் இது போன்ற கதைகளை எழுதினார் ஆரம்பத்தில். ஒரு வகையில் இது ஒரு போட்டி தான். விந்தனும் ஜெயகாந்தனும் ஒருவரை ஒருவர், யார் இந்த நடைபாதைவாதை மனிதர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி துல்லியமாக அவருடைய உலகத்தினுடைய அத்தனை உண்மைகளோடும் எழுத முடியும் என்ற ஒரு போட்டியில் தான் இவர் இவ்வளவு மகத்தான படைப்புகளை எழுதியிருக்கிறார். இந்த படைப்புகள் ஒரு வகையில் பார்த்தால் ஒரு சாதாரண நடைபாதையில் வசிக்கக்கூடிய ஒரு ரிக்ஷாக்காரனுடைய கதையாக இருக்கும். ஆனால் அதே கதையை ஒரு செவ்வியல் தளத்தில் உயர்ந்த அளவில் நாம் படித்திருக்கிறோமா என்றால் படித்திருக்கிறோம். ஒப்பிட்டு நாம் படித்ததில்லை. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருக்கிறார், தரக்குறைவு என்ற ஒரு கதை. பொதுவாக ஜெயகாந்தனுடைய கதைகளுக்கு இன்று இருப்பது போல ஒரு இலக்கிய மென் உணர்ச்சிகளாக எழுதப்படக்கூடிய கதைகளாக இருக்காது. உரத்து பேசக்கூடிய தனி மொழியாக நாடகத்தில் எல்லாம் வரும் இல்லையா, மோனோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு கதாபாத்திரம் வந்து நின்று கொண்டு தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துவதாக பேசும். சீசருடைய மோனாலாக் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அவன் நின்று பேசுவான். ஹாம்லெட்டுடைய மோனாலாக் தெரியும். அவன் நின்று பேசுவான். தன் மனது எப்படி இருக்கிறது, தான் என்ன சிந்தனை வகைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாடகத்தில் தனிமொழியாக பேசுவார்கள். அந்த தனிமொழிதான் என்னுடைய எழுத்தினுடைய வசீகரமே. பல கதைகளே அப்படி தனிமொழியாகத்தான் பேசுவார். இந்த கதையும் ஒரு தனிமொழியாகத்தான் தொடங்கும். உறவன் பேசிட்டு இருக்கிறான். பேசுறவன் யாருன்னா, ஒரு பெண்ணை அவள் ரயில்ல விழுக போறவோட காப்பாத்தி உட்கார வச்சுட்டு ஒரு ரிக்ஷாக்காரன் பேசுறான். அவன் அவனுடைய மனைவி. ஆனால் அவனை விட்டு ஓடி போய் வேற யாரோ ஒருவனோட போனவன். போன மனைவி ரயில்ல விழுந்து சாக போறாளேங்கிறதுனால அவளை காப்பாத்திட்டு அவனை உட்கார வச்சு அவன் பேசிட்டு இருக்கிறான். பேசும்போது முழு அந்த அவனுடைய உரையாடலே தான், அவன் சொல்வதன் வழியாக தான் கதையே இருக்கும். அந்த பெண் அப்பப்பதான் இடையில பேசுறாங்க, வேற எதுவுமே இல்லை. அவள் என்ன சொல்றா, நான் ஒருவனோடு போய்விட்டேன், இப்ப திரும்பி வந்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் விழுந்து சாகிறதோட எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கும்போது இந்த ரிச்சாக்காரம்மா அப்படி ஒண்ணு நான் சாக விட மாட்டேன். நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான், உனக்கு யாரோ ஒருவனை பிடித்து போய் அவன் கூட நீ போயிட்ட, போனா என்னமே அப்படின்னு கேட்பான். உன்னை எவனோ இஷ்டம் போனானே, அவன் தானே தப்பானாலு, நீ ஒன்னும் தப்பானாள் இல்லையே, நீ அவன் நம்பி போயிட்டேன்னு அவன் சொல்லும் போது அவன் நான் தன்னுடைய நியாயங்கள் சிலவற்றை சொல்றான். ஒரு இலக்கியம் என்பது அவனுடைய அந்த காலகட்டத்தை தாண்டி இந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி அது சிறப்பா இருக்கு அப்படின்னா, அந்த குரல் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய இன்றைக்கும் அசலான ஒரு குரலா இருக்கு. அவன் சொல்றான், எங்கோ ஒரு கிராமத்துல இருந்த உடனே இந்த பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தது நான் தானே, யார் உன்னை நான் இப்பவும் பார்த்தேன், சிறு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சிறு வயசுலேருந்து உன் மேலே அன்பாக இருக்கிறேன், ஓடி வர மாதிரி மாமா மாமான் என் காலை சுற்றின ஒரு பொண்ணு தானே நீ, உன்னை நான் தானே கட்டிக்கிட்டேன், நான் தானே இந்த ஊருக்கு கூட்டு வந்தேன், ஒருவேளை நீ இப்போ தவறான ஒரு முடிவு எடுத்தது இப்படிலாம் போய் சீரழிந்து சாக போனால் கூட அதுக்கு நான் தானமாக பொறுப்பு, நான் எப்படி உன்னை கைவிட முடியும் அப்படின்ட்டு நீ வா என் கூட இது அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அந்த பொண்ணு தான் சொல்கிறா, ஒன்று விட்டு போயிட்டேன், யாரோ ஒருத்தனோட போயிட்டேன். அவன் அப்படிதான் மோசமானவன் தான் சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு அழகான வரி ஏகாந்தன் பயன்படுத்துறாரு, என்ன அப்படின்னா, அதாவது உன்னுடைய இந்த உன்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, அப்படிலாம் போறதுக்காக கூட நீ யாரு கூடயோ போய் மனவர்த்தலாம் பட்ட, அதுக்காக உன் அழகு கூடவும் மறைஞ்சு போயிடும் கேட்கிறார். ஒருவரிடம் இயல்பாக இருக்கக்கூடிய அழகுமா இப்படி பிரிந்து போய்விட்டால், யாரோ ஒரு தவறான ஒரு மனிதனோட போய் நீ வாழ்ந்துட்டு இருந்தேனா மறைஞ்சினோம், எனக்கெல்லாம் அப்படி இல்லம்மா, நீ எப்பவும் அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு அவள் பேச ஆரம்பிக்கிறாள். அவள் பேசும்போது சொல்றா, ஆமா நான் அவனோட போயிட்டேன், அவன் கூட வாழ்ந்தேன், இப்ப எப்படி உன் கூட வாழ முடியும்னு சொல்லிட்டு அவ சொல்றா, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, உன்னை விட சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் நான் நம்பினேன், வசதி கிடைக்கும் நம்பினேன், அவன் நல்லா வச்சுக்குவான் நம்பினேன், நிறைய சந்தோஷம் கொடுப்பான் நம்பினேன், அந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு போயிருச்சு அப்படின்னு அப்ப அவன் கேட்கிறான், அப்ப என் கூட உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு, ஒரு பிரச்சனை அப்ப வாங்க திரும்பி போய் வாழலாம். இவ்வளவு எளிதா இருக்கு. இப்போ நம்ம பரபரப்பா பேசிட்டு இருக்கோம், அவங்க எல்லாமே லிவிங் டுகெதர், அதனால ஒண்ணு இல்லை, யாரு யாரோடையும் பிரிஞ்சுக்கலாம், யாரு யாரோடையும் சேர்ந்து வாழலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தாலலாம் எதுவுமே இல்லை. நீங்க அந்த பெண்ணுக்கான சுதந்திரத்தை கொடுக்கிறீர்களா, அவள் அந்த சுதந்திரத்தோடு உங்களை நேசிப்பவளாக இருக்கிறாளா, அவள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏகாந்தன் எழுதுவது இங்கே இருக்கிற சென்னை நகரத்தினுடைய ஒரு ரிக்ஷா தொழிலாளியும் அவனுடைய மனைவியும் அவனை ஏமாற்றிய ஒருவனையும் பற்றி தான் எழுதுறாள். நான் இதை வாசித்து மூடி வைத்தோடனே என் மனதில் முதல்ல தோன்றிய சித்திரம் என்ன தெரியுமா, தால்சா என்னுடைய அண்ணா கரீனாவும் இதே கதை தான். இதுல வர ரிக்ஷாக்காரனுடைய மனைவி தான் அண்ணா கரீனா. தால்சா என்னுடைய அண்ணா கரீனாவில் இதே இந்த ரிக்ஷாக்காரனுடைய மனைவி செய்த தவறைத்தான் அவளும் செய்கிறா. அந்த அவளுடைய கணவனான அந்த கணவன் வந்து வசதியோடும் வாய்ப்புகளோடும் எல்லாரும் கொடுத்தால் கூட என் மீது அன்பு செலுத்தவில்லையேன்னு அவள் கிராண்ட்ஸ்கின் ஒருத்தனை தேடி போறான், அவனோடு வாழ்றான், கற்பமாகிறாள், அந்த பிரசவத்திற்காக தேடி அவனுடைய கணவன் வீட்டுக்கே வர்ற கணவன் அப்போதும் அவனை கேட்கிறான், நீ போனதை பத்தியோ அல்லது உனக்கு பிடித்தமானவர்களோட வாழ்வதை பத்தியோட அவங்க ஒண்ணு பேசணுமா இல்லை, ஆனால் என்னை சமூகம் என்ன செய்யுதுன்னா உன் மனைவி எப்படி நடந்துக்கிறாரேன்னு சொல்லுது, அதனால என்னை விவாகரத்து பண்ணி இருந்தோம், விவாகரத்து பண்ணிக்கொண்டு நீ எப்படி வேணாலும் இருக்கலாமே தவிர என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு எப்படியும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ சொல்றான். அப்படிலாம் இல்லைன்றது உண்மையில எனக்கு எந்த கோபமும் கிடையாது, உன்னையும் பிடிக்குது அவனையும் பிடிக்குது, நீங்க ரெண்டு பேரும் ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறேன். அவன் கேட்பா, நான் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும், ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாது, உன்னையும் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு அவனையும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு நான் விரும்புறேன், நீயே அவனை அழைச்சிக்குவா அப்படிங்கிறான். அந்த விராமிக்கு அண்ணா கரீனாவுடைய கணவனையே அழைச்சிட்டு வரான். ரெண்டு பேரும் ஒரே ஒரு அறையில ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிற்கும் போது ஒருவருக்கு ஒருவர் கைதொலிக்கு கொள்ள சந்தர்ப்பமா இருக்கிறது முடியல, அவர்களுக்குள்ள ஒரு சின்ன நிழல் காணும். ரெண்டு பேருமே அந்த பெண் சார்ந்தவர்கள் தான். ஒரு பெரிய டால்சாய் அண்ணாகரீனா மாதிரியான ஒரு படைப்பில் ஒரு விஷயத்தை எழுதி அதை உலகத்தினுடைய பெரிய செவ்விலக்கியமாக மாற்றும் போது அதில் அந்த
அண்ணாவுடைய கணவனுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுகிறவனுக்கும் இருக்கும் என்றால் உலகில் மன்னிக்கவும் இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்தை புரிந்து கொள்ளவும் அனுமதிக்கவும் செய்கிற மனிதன் எல்லா நாடுகளிலும் ஒன்று போலதான இருக்கான். அதுல என்ன அண்ணா என்னன்னா கணவன் இங்க இருக்கிற என்ன ரிக்ஷா காரன் ஒன்றும் பேதமில்லை. நாம் செய்ய தவறிய விஷயமே என்ன அப்படின்னா ஒரு கதையோ ஒரு இலக்கியத்தோ நம்முடைய வரம்புகளுக்குள்ளாக வைத்து படித்து நம்முடைய வரம்புகளுக்குள்ளாகவே அதன் மீதான ஒரு தீர்ப்பு எழுதி அதை முடித்து விடுகிறோமே தவிர அது உலக இலக்கியத்தினுடைய பரப்பில் எங்கே இருக்கு? இதே விஷயத்தை எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள்? அதனுடைய செவ்வியல் நிலையை ஒருவன் எழுதுகிறான் என்றால் அதனுடைய அடிநிலையை இன்னொருவன் எழுதுகிறான் என்றால் ரெண்டு பேருமே சமகாலத்தில் உன்னதமான படைப்பாளிகள் தானே. நான் ஜெயகாந்தனை அல்ல, நான் எனக்கு பிடித்தமான அத்தனை படைப்பாளிகளையுமே எப்போதுமே அவன் வழியாக எதையோ தேடி எதையோ படித்து பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த படைப்பாளிகள் எப்படியெல்லாம் உருவாகி வந்தார்கள், இவர்கள் எதையெல்லாம் உருவாக்கியது, எங்கிருந்தவர்களுக்கும் இந்த படைப்பாளுமை வந்தது. ஜெயகாந்தன்கிற படைப்பாளுமைக்கு தமிழ் இலக்கியம் ஒரு பெரிய வளமை சேர்த்திருக்கிறது. கம்பனும் பாரதியும் அவர் தேடி தேடி படித்த சித்தர் பாடல்களும் அவருக்கு விருப்பமாக இருந்த தமிழ் இலக்கியத்துடைய அத்தனை கவிகளும் ஒன்று சேர்ந்ததான் அவருக்கு அப்படி ஒரு மொழி வளத்தை கொடுத்திருக்கிறார்கள். சொல்கிற குறிப்பாக ஜெயகாந்தன் கதைகளுடைய தலைப்புகளை மட்டுமே பாருங்கள். அப்படி ஒரு தலைப்பு வைப்பதற்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு எவருக்குமே தெரியாது. ஒரு ஒரு கதைக்கு தலைப்பு அவரை அவரை எத்தனை கோணம் எத்தனை பார்வை புது செருப்பு கடிக்கும் அப்படி தலைப்பு வைக்கிறது என்றாலே வருமனாக அப்படி ஒரு கதைக்கு தலைப்பு வைக்க முடியாது. அது எல்லாமே ஒன்றை புரட்டி போட்டு வேறொன்றாக காட்டலாம் அப்படிங்கிறதான். இன்னொன்று அவருடைய காலகட்டத்தில் இது போன்ற எழுத்தாளர்கள் இருந்தார்களா? இது போன்ற எழுத்தாளர்கள் இல்லை. அன்றைக்கு இருந்த எழுத்தாளர்கள் அவருடைய சமகாலத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள்லாம் இலக்கியவாதிகளாக இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை இப்படியெல்லாம் உரத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெல்லுணர்ச்சிகளையும் அடக்கி ஒடுக்கப்பட்ட உணர்ச்சிகளுடைய மெல்லிய வெளிப்பாடுகளையுமே சொன்னால் போதும். நேரடியான அரசியல் சார்ந்து, நேரடியான சமூக பிரச்சனை சார்ந்து, நேரடியான வாழ்க்கை சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு நல்ல படைப்புகள் அவங்க எழுதிட்டு வந்தாங்க. அவர்களை இவர் தன்னுடைய ஒருபோதும் தன்னுடைய முன்மாதிரிகளாக கொள்ளவே இல்லை. இவருடைய முன்மாதிரிகளாக இருந்தவர்களாம் ஒரு வகையில் பிரேமிச்சந்தும், ஒரு வகையில் 19 நூற்றாண்டில் தொடங்கிய விக்டர் ஹியூகோவிலிருந்து சென்டாலிருந்து ஒரு பெரும் இலக்கிய படைப்புகள் வந்தது இல்லையா? அது எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா அடித்தட்டு மக்களையும் மேசைகளையும் திருடர்களையும் கைவிடப்பட்டு இருட்டு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையும் பற்றி தானே இவங்க எல்லாம் எழுதினாங்க. அந்த உலகத்தை தான் எடுக்கிறார், அந்த உலகத்தை தான் முதன்மைப்படுத்துகிறார். 20 ஆண்டு காலம் 128 கதைகள் அவருடைய தொகுப்பாக வெளிவந்திருக்கு. அதை கவிதா சொக்கலிங்கம் மிக அழகாக பதிப்பித்திருக்கிறார். நிறைய பதிப்புகள் வெளிவந்திருக்கு. அந்த பதிப்பு மொத்தமும் நான் படித்திருக்கிறேன். அந்த 128 கதைகளில் முதல் 10 ஆண்டுகள் எழுதின கதைகள் முழுவதுமே இந்த உலகம் தான். அடுத்த 10 ஆண்டுகளில் அவருக்கு ஒரு மனமாற்றம் வருகிறது. அப்படியே அவர் வந்து ஒரு அடி மேலே வருகிறார். நடுத்தர வர்க்கத்தையும், இந்த நடுத்தர வர்க்கத்திலையும் குறிப்பாக பிராமண குடும்பங்களையும் அந்த பிராமண குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சமூக ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வரும்போது ஜெயகாந்தனிடம் இன்னொரு மாற்றம் வருகிறது. தனி மனிதர்கள் அல்ல, அவருடைய உருவாக்குகிற சிந்தனை, அந்த சிந்தனைக்கு பின் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறார். அதில் எழுதுறார் ரொம்ப அபூர்வமாகத்தான் அவருடைய கதைகளில் வந்து நம்மளால் நகைச்சுவையை பார்க்க முடியும். அவர் ரொம்ப சரளமாக நகைச்சுவையோ நகைச்சுவை உணர்வுகளையோ வெளிப்படுத்துகிற ஒரு படைப்பாளி அல்ல. ஆனால் அவரிடம் அப்படி ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காரு, எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். பாவம் அந்த பசு அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது ஒரு வேடிக்கையான கதை, ஒரு நாடகம் தான் உண்மையில். அந்த கதையை படிக்கும் போதெல்லாம் அதை யாராவது ஒரு நாடகமாக நிறுத்தலாமே தோணும். அந்த நாடகம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பேச்சாளர், ரொம்ப புகழ்பெற்ற பேச்சாளர், மேடைக்கு போனால் அவருக்கு கைதட்டு எப்போதும் கிடைக்கும் ஒரு பெரிய கம்பீரமான பேச்சாளர். அவர் ஒரு முறை பேச தொடங்கும் போது கூட்டத்திலிருந்து ஒருத்தன் அழுகின முட்டை எடுத்து அவர் மூஞ்சில் அடிச்சிடும். கதையை அப்படிதான் தொடங்குவார். அவர் மீது ஒரு அழுகிய முட்டை நெற்றியில் பட்டு வழிந்தது அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவன் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்த பின்னாடியும் அந்த வாசனை போகாது, போய் குளிச்சுட்டு வருவான். மனைவி கேட்பாங்க என்ன நடந்ததுன்னு, இந்த மாதிரி முட்டை அடிச்சாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், இது திராவகம் வச்ச முட்டையெல்லாம் அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி அடிக்காம வெறும் முட்டையை அடிச்சானே பரவாயில்லையே அப்படின்னு. பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உரையாடலினுடைய ஒரு முடிவில் செய்தியில் அறிவிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் மீது ஒரு முட்டை வீச்சு நடந்ததான், அவரை கொள்வதற்காக ஏதோ சதி நடக்குதுன்னு கேள்விப்படுறேன் அப்படின்னு உடனே கமிஷனர்கிட்ட இருந்து போன் வரும், இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. இந்த கதையினுடைய சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா இவருடைய பாதுகாப்புக்காக ஒரு 4 போலீஸ்காரர்களை இவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அவர்கள் போலீஸ்காரர்கள் 4 பேரும் பாதுகாப்புக்காக வந்துட்டு என்ன பாதுகாப்பாங்க, எப்படி இவரை பாதுகாக்க முடியும், இவர் வீட்டுக்குள்ள வர அவங்க வெளியே உட்காந்தே இருப்பாங்க. அவருக்கு அவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள சாரட்சணம் பண்றது, அப்புறம் அவங்க வந்து கரெக்டா வந்தாங்களா போயிட்டாங்களா அப்படிங்கிறத பாக்குறது, வீட்டு வேலைகள்ல சில வேலைகளை அவங்கள வச்சு செய்ய சொல்றது,
அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னா அந்த நான்கு காவலர்களும் மெல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கிறதே மறந்துடுவாங்க. எல்லா வேலைகளும் செய்வாங்க, அவங்கள இருப்பாங்க, ஜி பிடிப்பாங்க. இந்த அம்மா வேற அந்த எழுத்தாளருடைய மனையை அடிக்கடி போய் அவங்கள பார்த்து அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு எல்லாம் செய்யும். அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது, இனிமேல் இப்படி வருமா அப்படின்னு தெரியாது. ஆனா இவர்கள் எப்ப போவாங்க தெரியாது. ஆனா அந்த பாதுகாப்பை பொறுத்த மட்டும் நீங்க கேட்டா வரமாட்டாங்க, கொடுத்துட்டா திரும்பி போகவும் மாட்டாங்க. இவரோட அப்படி இருக்கக்கூடிய இந்த காவலர்களே, ஒரு நாள் இரவு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த அம்மா சொல்றாங்க, மாடு கத்திட்டு இருக்கு என்னன்னு பாருங்க, வேலைக்காரன் இல்லன்னு, வேலைக்காரன் இல்லைன்னு இந்த போலீஸ்காரங்க எப்படி பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது, நம்மளே போலாம் அப்படின்னு இவர் தலைப்பாகையும் கட்டிட்டு இவரே இறங்கி மாடு தொழுவத்துக்குள்ள போறாரு. உள்ள போறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அலாரம் சத்தம் கேட்குது. வெளியே பாதுகாப்பு பணிக்கு இருந்த அந்த காவலர்கள் ஓடி வந்து பார்த்தா மாடு கொம்புல முட்டி வயிறு கிண்ணி செத்து போய் கிடக்குறாரு. அவர் ஓடி வந்து பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, பாதுகாப்பு கவனத்தை நம்ம தவறிட்டோம், நம்ம அவரை முறையா பாதுகாக்கல, இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வேடிக்கா சொல்லிட்டு கடைசி அந்த கதையை பிடிக்கும் போது பழையபடி அந்த ஜெயகாந்தன் திரும்பி வந்தார். அவர் சொல்றாரு, ஒருவனை வந்து ஒரு பெரிய புலி எடுத்துதான் சாகும், இல்ல வீட்டுல மாடு முட்டி கூட அவன் சாகலான், ஒருவனுக்கு சாவு எப்படி வரணும் தெரியாது. வெறுமனாக இது வந்து ஒரு பகைக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லை, இது எங்கோ யாரோ ஒரு மனிதனை பற்றி அவருடைய கடுமையான விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நீ வெறுமனா மாடு முக்கிய சாக போறவன், ஆனா நீ என்ன நினைக்கிறேன்னா உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உனக்கு ஒரு பெரிய இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த நகைச்சுவை உணர்த்தியும் இப்படி ஒரு இயல்பான வேடிக்கையும் நீங்கள் ஜேகேனுடைய அருகில் இருந்தால் கிடைக்கும். அவருடைய அருகில் இருக்கும்போது பல முறை இதே மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லவும் கேட்கவும் செஞ்சிருக்கேன். அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், யாரோ ஒரு மனிதனை பற்றி நீங்கள் அவதூறு சொன்னால் பேசாது, உடனே நீங்கள் சொல்லிடுறேன், யாரை பற்றியும் அவதூறு பேசாதீங்க. நல்லதாக இருந்தால் எல்லாரும் பேசலாமே தவிர, மோசமான விஷயமா இருந்தால் நீயே வச்சு அதை பற்றி ஏன் இங்கே வந்து பேசுற, பேசாத வேண்டாம், அது மரபல்ல. பெரும்பாலும் நான் அறிந்தவரை அவர் யாரை பற்றியும் அவதூறாகவோ மோசமாகவோ, இன்னும் சொல்ல போனால் அவர் எப்படி மோசமாகி அப்படி பேசவே மாட்டார். கௌதமன் சொன்னார் இல்லையா, இதே வருத்தம் அவருக்கு மட்டுமான வருத்தம் இல்லை, எல்லா எழுத்தாளர்களுக்குமான வருத்தம். நம்ம ஜெயகாந்தன் எங்கேயாவது பாராட்டிட மாட்டாரா? ஒருபோதும் எந்த எழுத்தாளரையும் அப்படி பாராட்டவே மாட்டார். ஒரு முறை அவரிடம் இதை பத்தி கேட்டபோது அவர் சொன்னார், உங்களை எல்லாம் என் அருகில் இருக்கவும் அனுமதித்து எல்லாவற்றையும் கூட உங்களோடு பேசுகிறேன் இல்லையா, இதுதானே ஏன் மரியாதை? இதை விட உங்களுக்கு என்ன மரியாதை வேணும்? நான் நல்ல எழுத்தாளர் உங்களுக்கு சொன்னா போதுமா? வேணாமே, மாறாக உங்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்து பேச சொல்லி, விவாதிக்க சொல்லி, என்னுடைய விவாதத்தில் நீங்கள் கலந்து கொள்ள சொல்லி, உங்களுக்கு நானும் பரஸ்பரம் கற்றுக்கொள்றோம் இல்லையா, இந்த கற்றுக்கொள்றதை விடவா பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னார். உண்மையே அதுதான் நம்மிடம் இல்லாத ஒரு பெருங்குணம். நான் அறிந்தவரை வேறு எந்த எழுத்தாளர்களும் இவ்வளவு தீவிரமாக உரையாடுகிறவர்கள் அல்ல. அப்படி போய் அந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்தால் மணிக்கணக்காக பேசுவாங்க, எதுவுமே யாரை பற்றிய காசிப்பு அல்ல, எந்த பொதுவான பம்பு வழக்குகளை பற்றியும் பேச மாட்டார். காத்திரமான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஜே கே பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பித்தோடனே இது ஒரு விவாதமாகும், அந்த விவாதத்தின் முன்னும் பின்னும் அவரே வழி நடத்தி போவார். நம்ம வரலாற்றில் படித்துக்கோங்க, கிரேக்கத்தில் சாக்ரடீஸ் அந்த மாதிரி தன்னுடைய மாணவர்களோடு உரையாடுவார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருளை பற்றி கூடி விவாதிப்பார்கள், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள், முடிவில் அதை பற்றி சாக்ரடீஸ் ஒரு தெளிவுபடுத்துவார்கள். இதெல்லாம் வரலாற்றில் படிக்கும் போது நமக்கு தோணும், அப்படியெல்லாம் சிந்தனையாளர்கள் எங்கோ இருந்திருக்கிறார்கள், இதனால் அவரெல்லாம் இங்கே ஏது, நாம் பார்த்த சிந்தனையாளர்கள் பெரும்பான்மையான சிந்தனையாளர்கள் எழுதுவார்கள், இதுவரை நேரில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். இன்னும் பல நேரங்கள் அவர்களை பார்த்தால் நம்ம அவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்கிற சந்தேகமே நமக்கு வந்துடும். ஆனால் அவர்கள் எழுதுவார்கள், எழுதும் போது அவருடைய அறிவாற்றலும் அவருடைய நேரமையும் நமக்கு ஆச்சரியம் ஊட்டும். நேரில் பார்க்காதவரை நிறைய எழுத்தாளர்களுக்கும் சிந்தனையாளர்கள் நல்லது. ஆனால் என்னன்னா, ஜே கே அப்படி இல்லை, ஜே கேயிடம் இருந்தது அவர் நேரடியாக பேசும் போதும் எழுதும் போதும் அவருக்கு ஒரே மாதிரி தான். அவர் கதையில் என்ன விவாதிக்கிறாரோ அதைத்தான் நேரில் விவாதிப்பார். விவாதிக்கும் போது ரெண்டு பக்க நியாயங்களையும் எடுத்து சொல்லுவார். அப்படி நியாயங்களை எடுத்து சொல்லும் போது அவருக்கு இலக்கியத்திலிருந்து சரளமாக உதாரணங்கள். பல நேரங்களில் அவர் வந்து பார்வதியை நான் கேட்டிருக்கிறேன், அவருக்கு ஒரு நல்ல இசை ஆற்றல் உண்டு, அவர் இசை கற்றுக்கொண்டிருந்திருக்கிறார். இசை அவரால் ரவி சொன்னது போல அவர் நல்ல தேர்ந்து பாடவும், பாடல்கள் பாடினால் ரசிக்கவும், என்ன ராகத்தில் பாடுறாங்கன்னு சொல்லவும் முடியும். ஒரு முறை அவர் சொன்னார், நீங்க பால் ராசனை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவன் மகத்தான பாடகன் சந்திரபாபு தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். சந்திரபாபு அப்படிங்கிறவர் நமக்கு ஒரு நகைச்சுவை நடிகர், இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்களில் வந்து பாடல் பாடினவர். அவரிடம் ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னு வச்சு பாருங்க, ஒரு நகைச்சுவை கலைஞர் முழுவதும் சோக பாடல்களையே பாடி எல்லோரும் மனதிலையும் நின்றுக்கிறாருன்னா அது சந்திரபாபு தவிர யாருமே இருக்க முடியாது. சந்திரபாபு தன் வாழ்க்கை முழுக்கவும் சுயரமான பாடல்களையே பாடு.
பாடி மக்கள் மனதில் இருக்காரு. ஆனால் அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். அவரை பத்தி இவர் சொல்லும் போது சொன்னார், அவன் மிகப்பெரிய இசை களஞ்சியம் வச்சிருந்தான், ஏன் நிறைய கேட்பான், நிறைய என்னை கேட்க வச்சிருந்தான். எனக்கு மேற்கத்திய இசையில் இருக்கக்கூடிய ஆர்வத்துக்கு மிக முக்கியமான காரணமே சந்திரபாபு தான். அவன் தான் என்ன பாபராசன் கேட்க வச்சான், ரெக்கார்டை போட்டு பால்ராப்சனை கேட்க வச்சான். நான் பின்னாடி நிறைய நாட்கள் பால்ராப்சனை கேட்டுக்கிறேன்னு அந்த பால்ராப்சன்கிற அந்த கருப்பின பாடகனுடைய உன்னதமான இசையை பற்றியும் சங்கீதத்தை பற்றியும் அவனுடைய திறமைகளை பற்றியும் அவன் எப்படி ஒரு கலாக்காரனாக இருந்தான்றதை பற்றியும் சொல்லிட்டு நிறைய பேரை நான் கேட்க வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு இசையிலையும் கூட நம்முடைய மரபான கர்நாடக சங்கீதம் வெஸ்டர்ன் மியூசிக்கை தாண்டி உலகத்தினுடைய கலகக்காரர்களாக யோசித்து ஒலித்த அந்த பால்ராப்சன் உட்பட அத்தனையும் அவர் கேட்டு வளர்ந்தவர் தான். ஜெய் பால்ராப்சனை பத்தி சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு கருப்பினர் என்பதற்காகவே அவருடைய இசையும் சரி அவருடைய அங்கீகாரமும் சரி மறுக்கப்பட்ட போது அவர் ஒரு விடுதியில் போய் தங்கினார். அது வெள்ளைக்காரர்கள் மட்டுமே தங்குகிற அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற விடுதி. ஒரு நாளைக்கு அந்த காலத்திலேயே $100 கட்டணம். அந்த $100 கட்டணத்தை கொடுத்து அந்த விடுதியில் தான் போய் தங்குவேன்னு பால்ராப்சன் தங்கினார். எதுக்குன்னு கேட்டாங்க. அங்க இல்ல நான் அங்கதான் தங்குவேன். அங்க போய் அறை எடுத்துக்கொண்டு அந்த ஹால்ல ரிசப்ஷன்ல எல்லோரும் பாக்குற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் உட்கார்ந்தே இருந்திருக்காரு. அவங்க ரிசப்ஷன்ல கேட்டாங்க, எதுக்காக நீங்க அப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு. அவர் ஒண்ணுமே சொல்ல, மாலையில சொல்லி இருந்திருக்காரு, நான் இங்க உட்கார்ந்தது காரணம் சாலையில் போகிற வரையில் அத்தனை பேரும் என்னை பார்க்கும்போது இந்த விடுதியில் கருப்பினும் தங்கலாம் என்று அவருக்கு தெரியும் இல்லையா. இது வரைக்கும் அப்படி ஒருத்தன் தங்கினதே இல்லையே, நான் தங்கினேங்கிறது அல்ல, என்னை போன்ற ஒருவனும் இந்த விடுதியில் அனுமதிக்கப்படுவான் என்பது அடையாளமாகத்தான் நான் இருந்தேன். அப்படி ஒரு இசைக்கலைஞனை ஜேகேக்கு தெரியும். ஜேகே அவரை கேட்டுக்கிறார், நான் அவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் எழுதியது எல்லாத்தையும் எழுதணுங்கிற அவசியமே இல்லை, எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுங்கிறது ஒரு எழுத்தாளருக்கு கட்டுப்பாடு வேணும். எனக்கு தெரியும், நான் எழுதுவதை போலவே எழுதுவதை நிறுத்தவும் பழகி வந்தார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. ஒருவனுக்கு எழுதுகிற ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் எழுத தொடங்கினால் எதை எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் அந்த எழுதுனுடைய ஒரு கட்டத்தில் அவருக்கு போதும் என்று தோன்றால் நிறுத்திக்கொள்ளவும் அவருக்கான அந்த துணிச்சிறப்பு. எவ்வளவோ பேர் வேண்டி கேட்டுக்கிறாங்க இல்லையா, என்னென்னமோ விதங்கள் அவருக்கு அந்த பிரஷர் இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் எழுதுகிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தது போலவே எழுதாத காலத்திலும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அப்ப எழுத்து என்பது எனக்கு ஒரு வடிவம் தான், ஒரு வெளியீடு தான். அந்த வெளியீட்டை மனதுக்குள்ளாக நிறுத்திக்கே தான். அப்படி எழுத்தாலும் ஒரு எழுதுவதை காகிதத்தை நிறுத்திட்டாங்கிறதுனால அவன் காலையில மறுநாள் நிறுத்திட மாட்டான் எழுத்தை. உள்ளுக்குள்ளாக அது எழுத்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அவர் அதே போல எழுத்துல மட்டும் இல்லாமல் பேச்சுல மட்டும் இல்லாமல் திரைத்துறையின் மீதான அவருடைய பெரிய விமர்சனத்துக்கு பதில் சொல்வது போல படத்தையும் எடுத்தார். இந்த ஆண்டு அவருடைய உன்னை போல் ஒருவன் வெளியாகி 50வது ஆண்டு. ஆனால் திரையிடுவதற்கு எங்குமே அதுக்கான பிரிண்ட் கிடையாது. இதே நிகழ்ச்சியில் கூட இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி நான் முழுவதும் தேடிட்டு இருந்தேன், எங்காவது அந்த படத்தினுடைய ஒரு பிறகு இருந்தால் அதை நான் இன்னைக்கு திரையிட்டு அதுக்கப்புறம் இந்த விழாவை கொண்டாடலாமே. முழு படமும் இல்லை 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 உன்னை போல் ஒருவன் படத்தின் இல்ல அது 21 நாட்கள் அந்த படத்தை எடுத்துக்காரு, தேசிய விருது பெற்றிருக்கு. அந்த படத்தினுடைய பிரதி இல்லை, பிரதியை வந்து இப்ப 2 நாட்கள் அங்க தேடணும், எங்கேயுமே பிரதி கிடைக்கல. இப்புதுச்செருப்பு கிடைக்கும் அப்படிங்கிற படத்தினுடைய பிரதி காணாமலே போயிருச்சு. அது யார்கிட்ட இருக்குன்னு அவருக்கு தெரியல, யாரோ ஒருவர் சிங்கப்பூரில் வைத்திருக்கிறாருனாங்க. நானே கூட முன்னாடி அதுக்கு ஒரு அறிவிப்பு போட்டேன், இந்த படத்தினுடைய பிரதியோ அல்லது யாராவது ஒரு காப்பியோ வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுங்க, அதை நாங்கள் ஆவணப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு. இந்த படத்தினுடைய பிரதியே கூட ரஷ்ய அரசாங்கத்தால் வாங்கப்பட்டு ரஷ்ய அரசாங்கத்தினுடைய சேமிப்பில் இருக்குன்னாங்க. அவர்களை கூட தொடர்பு கொண்டோம், ஆனால் இப்போ உடனடியாக அதை கண்டுபிடித்து எடுக்க முடியல. ஏன்னா அங்கே இருந்த ஆர்கெஸ்ட்ரெல்லாம் இப்போ வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டதால் ரஷ்ய அரசாங்கத்தை கூட அந்த படத்தை எடுக்க முடியல. ஆனால் அந்த படம் அவருக்கு திரையிடப்பட்டு அந்த படத்துக்கான வரவேற்பு கிடைத்து தேசிய விருது கிடைக்கும் போது முதலிடத்துக்கான போட்டியில் அவரோடு இணைந்து போட்டியிட்ட ஒரு மகத்தான கலைஞர் சத்யஜித்ரே. அவருடைய சார்லதாவும் இவருடைய உன்னை போல் ஒருவரும் தான் முதலிடத்துக்கு போட்டியிட்ட. அப்போ ஜேகே சொல்ற, முதலிடத்துக்கு சார்லதாவும் என்னுடைய படமும் வந்தது, எனக்கு வாக்களிக்கிற உரிமை இருந்தால் நான் சத்யஜித்ரேனுடைய சார்லதாவுக்கு தான் வாக்களிக்கிறேன். சத்யஜித்ரே மாதிரியான ஒரு ஆளுமையினுடைய அந்த மிகச்சிறந்த படம் சார்லதா. அந்த சார்லதாவுக்கு நிகராக போட்டிட்டு 3வது ஜனாதிபதி பரிசு பெற்ற 3வது படமாக திரை இந்த படத்துக்கான அந்த விருது கிடைத்தது. அந்த விருது பெற்ற பின்னாடி இங்க வந்தார், அந்த படம் வெளியிடப்பட்டது. இந்த படத்தை முழுவதுமாக வாங்கி நாங்களே வெளியிடுகிறோம் என்றெல்லாம் திரையில இருந்து வந்து கேட்டாங்க, கொடுக்க மறுத்துட்டார், மறுத்து தானாக செய்தார். அவர் அப்படி செய்யும் போது அவருக்கு வந்து சினிமாவில் ஒன்றை சாதிக்கணும்ங்கிறது இல்லை. ஒரு எழுத்தாளன் என்பவன் வெறும் எழுத்தாளன் மட்டுமல்ல, அவன் விரும்பினால் அவன் திரைத்துறையிலும் அவனால் சாதிக்க முடியும் என்பதைத்தான் அவர் கண்டார். ஒருவேளை அவர் எடுத்தது ஒரு மிகப்பெரிய முன்முயற்சி. இப்படித்தான் மலையாள சினிமாவில் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு வந்தது. அவங்க திரைத்துறைக்கு வந்தாங்க, ஒரு பத்மராஜனும் ஒரு MD வாசக நாயரும் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை அடைந்தார். இங்க என்னன்னா ஒரே ஒரு அடி அவரால் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த அடிக்கு அப்புறம்
அடுத்த அடி அவராலே எடுத்துக்கப்பட முடியல. அதுக்கு அப்புறம் வந்து அவருடைய படங்களை எல்லாம் புகழ்பெற்ற இயக்குநர்கள் வந்துட்டாங்க, புகழ்பெற்ற நடிகர்கள் வந்துட்டாங்க. அவரே வேறு வேறு காரணங்களுக்காக வேறு வேறு விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய நெருக்கடி தான் சினிமா அவருக்கு கொடுத்தது. அவர் விரும்பிய விஷயங்கள் பாடல. எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய எல்லா முக்கியமான கதைகள், எல்லா முக்கியமான கதைகளுமே திரைப்படம் ஆக்குவதற்கான கதைகள் தான். ஆக்கப்படலை. தொலைக்காட்சி தொடராக இருக்கு, குறும்படங்களாக ஒன்று ரெண்டு எடுக்கப்பட்டிருக்கு. படமாக வந்திருக்கிறதா ஒரு டாகூருடைய கதைகள் படமாக்கப்பட்டது போல ஜெயலானுடைய கதைகள் படமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா படமாக்கப்படலை. ரொம்ப குறைவான படங்கள் தான். ஆனால் அவர் தான் முதல் முயற்சியாக ஒன்று செய்தார். நாம இன்னைக்கு ஸ்கிரிப்டை வெளியிட முடியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் முதல் முதல்ல ஸ்கிரிப்ட் புக்காக வெளியானது. அதுவும் இதே மாதிரி ஷார்ட் டிவிஷனோட ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்ட முதல் திரைக்கதை புத்தகம் ஜெயகாந்தன் எழுதினது தான். நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன், அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் வந்து நல்ல ஒரு திறமணிக்கதை சைஸில் போட்டிருந்தாங்க. பெரிய அளவில் வெளியிடப்பட்ட ஒரு திரைக்கதை புத்தகம். அப்போ அவருடைய ஆசைகள், அவர் செயல்பட்ட தளம், அவருக்கு இருந்த விரிவான ஒரு பெரிய இது எல்லாருடையும் தாண்டி எந்த தமிழ் எழுத்தாளனையும் விட எல்லா கௌரவங்களையும் தன் வாழ்நாளிலே அடைந்த ஒரு கலைஞர் அவர். அவருக்கு தான் முதல் முதல்ல பத்மபூஷன் விருது கிடைத்திருக்கிறது, ஞானபீடம் விருது கிடைத்திருக்கிறது, எல்லா சோவியத் லேண்ட் விருது கிடைத்திருக்கிறது, ராஜராஜன் விருது கிடைத்திருக்கு. எல்லா விருதுகள் கிடைத்த போதும் அவர் ஒருபோதும் இந்த விருதுகளுக்கெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டதே இல்லை. ஒரு முறை அந்த விருது எப்படி கிடைத்தது, அந்த மனநிலை எப்படி அவங்களுக்கு இருந்ததுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், சின்ன வயசுல எனக்கு வந்து என்னுடைய மாமா எங்க வீட்டுக்கு வரும்போது சட்டை வாங்கிட்டு வருவாரு. வீட்டில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு எந்த குழந்தைக்கு சட்டை வேணும்னு கேட்பாங்க. எல்லா குழந்தைகளும் கை தூக்குவாங்க, நான் கை தூக்காமலே இருந்தேன். அப்போ எங்கள் மாமா கேட்டார், ஏன் இன்னைக்கு மட்டும் கையே தூக்கலை அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், கை தூக்கினா மட்டும் எனக்கு கிடைச்சிருமா என்ன, யாருக்கோ கிடைக்க போகிற சட்டைக்கு நான் ஏன் கை தூக்கணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் மாமா சொன்னார், உனக்கு தாண்டா சட்டை அப்படின்னு கொடுத்தாரு. இந்த ஞானபீடம் விருதும் நான் கை தூக்காததால் எனக்கு கிடைத்தது தான். யார் யாரோ இங்கே எனக்கு வேணும்னு கை தூக்குனாங்க, நான் கைதுக்கவில்லைங்கிறதுனால என்னை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களோ என்னமோ. ஆனா எனக்கு வந்து இந்த ஞானபீடம் கைதுக்காத ஜெய்கையை விட சிறு வயதிலேயே அப்படி எனக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு வேணாம் என்றால் நான் ஏன் கைதுக்கணும்னு நினைத்த அந்த சிறுவன் இருக்கிறான் இல்லையா, அவன் மகத்தான ஒரு பையன். அவன் தான் வளர்ந்து பின்னாடி அந்த மீசையை முறுக்குகிற கம்பீரமான ஜெய்கையான அவன் முன்னாடி உட்கார்ந்துருந்தார். இது அவர் இந்த விஷயத்துல இல்லை. இப்ப அவங்க சொன்னது மாதிரி பல நேரங்களில் நான் அவர் முன்னாடி பார்த்திருக்கிறேன். யாரோ ஒருவர் எதையோ ஒன்னை இப்படி கூணி குறுகி கெஞ்சி அவரிடம் கேட்டால் அவர் உடனே அமர்த்துவார். அது காரணம் என்னன்னா, அப்படி கேட்பதும் போதே ஒரு கள்ளத்தனம், ஒரு போலிமை இருக்கிறது. நீ நியாயமான ஒரு விஷயம் செய்வதா இருந்தா நீ நியாயமா என்கிட்ட கேட்ப, என்னோட சண்டை போடலாம், என்னோட விவாதிக்கலாம், எனக்கு நேருக்கு நேராக என் கண்களை பார்த்து கேட்கலாம். ஏன்னா நீ ரொம்ப பணிவாக இருக்கிறேனாலே ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ அந்த பிரச்சனையோடு என்னை வந்து ஏதாவது செய்ய பார்க்கறானோ நான் நிற்க மாட்டேன். அவரை புகழை பற்றியும் இந்த புகழ் வெளிச்சத்தில் தான் இருப்பதை பற்றி ஒருபோதும் இல்லை. அவர் ஒரு சின்ன வட்டத்தில் தான் இருந்தார், அந்த வட்டம் நண்பர்களுடைய வட்டம். அவரை போல ஒரு நண்பர்களை போற்றி பாதுகாக்கிற கூடவே வைத்துக் கொள்கிற, எங்க போனாலும் அந்த நண்பர்கள் படை சூழ போகிற வேற ஒரு எழுத்தாளரை பார்க்கவே முடியாது. அவர்கள்லாம் வாசகர்களா அப்படின்னா சிலர் தான் அவருடைய வாசகர்கள். உண்மையில எல்லாத்தையும் படித்தவர்கள் இல்லை. இப்ப கூட இந்த வார விகடன் படித்தீங்கன்னா அதுல பண்ணியிருக்கிற ஒருத்தருடைய நேர்காணல் முன்னாடி போட்டுக்கிறாங்க. அவர் தன்னை ஜெய்கேவோட எப்படி ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். இந்த ஜெய்கே இறந்த அன்று நான் அவரோட வீட்டில் போயிருந்தேன். இரவுல அந்த பள்ளியில் இருந்தார். அவர் சொன்னார், 17 வயது நீங்க வந்தேன், அவர் கூட இருந்தேன். இப்ப எனக்கு இவ்வளவு வருஷா இல்லை, இப்ப இங்கே தான் இருக்கேன். ஜெய்கே போயிட்டா நான் இப்ப எங்க போறது அப்படின்னு கேட்கிறாரு. நான் எங்க போறது, நாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் எங்க போறது நாங்க. அவருடைய நண்பர்கள் எந்த அளவுக்கு ஜெய்கையை புரிந்து வைத்திருக்கிறார் என்றால், யாருமே நான் அந்த அவருடைய துயரத்தின் போது பார்த்தேன், அவருடைய நண்பர்கள் ஒருவர் கூட அழுகவே இல்லை. எல்லாம் கூட 40-50 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு தழுதழுப்பு இருக்கிறது, கண்ணீர் ததும்புகிறது. ஆனால் யாரும் வெடித்து அழுகவே இல்லை. கூடவே இருந்த நண்பர்கள் மீது தோல் மீது கை வைத்து நான் கேட்டேன், உங்களுக்கு அந்த இதே இல்லையா நம்ம சொன்னாங்க இல்லை. அப்படிலாம் அழுதா ஜேகேக்கு பிடிக்காதுங்க, ஜேகே அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எந்த அளவுக்கு இதாருனாங்கன்னா, அந்த தகன மைதானத்துக்குள்ள போகுது அவருடைய உடல். ஒருவருக்கு அலைபேசி வருது, அவர் எடுக்கிறாரு, எடுத்து சொன்னாரு, ஏய் ஜேகே போயிட்டு இருக்காரப்பா. அப்புறம் வெளியே வரப்போ சாம்பல் ஜேகே இல்லப்பா, அவர் போயிட்டார் சொல்லிட்டு போன அப்படின்ட்டு அப்படி இருக்கிறார். அந்த பக்கம் எப்படி ஒருத்தர் கிடைக்கிறது, இந்த ஆளுமை உருவாக்கக்கூடிய அந்த மனிதனுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் தானே. இப்ப ஜேகே ஒருத்தருக்குள்ள என்ன பண்ணுவார்னா, இந்த மன வலிமையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு இல்ல, எத்தனையோ படைப்பாளர்களுக்கு, எத்தனையோ எழுத்தாளர்களுக்கு, எத்தனையோ வாசகர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த துயரம் ஏற்படுத்தின வலியோடைய ஒரு கதையை படித்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, அவர் தன்னுடைய முடிவையே ஒரு கதையாக அப்படி எழுதியிருக்கு. அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு இறுதினால் என்ன நடந்ததோ அதை அவருடைய ஒரு கதையாக எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டார். அந்த கதையை நான் படிக்க ஆரம்பித்த முதல் வரிலே தெரிஞ்சது, இதுதான் ஜேகேக்கு கடைசி நாள் நடந்தது.
இருளில் ஒரு துணை இன்னொரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையினுடைய தொடக்கத்திலேயே ஒருத்தன் வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் தான், அவன் வந்து தவிட்டு உத்தரம் கொடுப்பதற்காக வருகிறான். சளி அவருக்கு தொண்டையில் கட்டி கொண்டது, மூச்சு விட முடியவில்லை. அவருக்கு சளியை வெளியே எடுத்தால்தான் சுவாசம் சீரடையும் என்பதற்காக அவருக்கு தவிட்டு உத்தரம் கொடுக்க வர்றான். தவிட்டு உத்தரத்தை வைக்கும் போது அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அப்படிதான் அவருக்கு நிஜமாகவும் இருந்தது. அவர் கடைசி நாட்களில் இந்த சளி பிடித்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் போய் மிஷின் வைத்து அதை உறிஞ்சி எடுத்து சுவாசிக்க முடியாத ஒரு தமிழர், தண்ணீர் வாய்க்குள் போக முடியாத ஒரு துயரமான ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சி அப்படி கதை தொடங்குது. அதே மாதிரியே அந்த ரிக்ஷாக்காரன் சொல்றான், இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர் இறந்துட்டாரு, இப்ப உட்கார்ந்துருக்காரு. இப்போ அது அவன் யார் இறந்து போனார், அந்த கதையில் வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நாடக நடிகர். அந்த நாடக நடிகர் இன்றைக்கே அந்த இரவுல ஒரு ரிக்ஷாக்காரனோட வீட்டுல இறந்து போயிட்டார். ஒரு காலத்தில் அந்த மாநிலமே கொண்டாடிய ஒரு மகத்தான ஒரு நாடக கலைஞன். ஆனா அந்த கலைஞன் எங்கோ ஏதோ ஒரு குடிசை வீட்டுல யாரோ ஒருத்தருடைய வீட்டுல இறந்துருக்கிறான். அவன் வெளியே வந்து உட்கார்றான். உட்கார்ந்துட்டு இப்ப கேட்கிறான், அவர் இப்ப உள்ள இறந்து போனது அந்த நடிகரா அல்லது வெறும் உடலா? இத்தனை நாள் அவருக்கு கூட துணையா இருந்தனே, இப்ப நான் துணையா இருந்த போது யாருக்கு? ஒரு உடலுக்கா அல்லது அந்த மனிதனுக்கா? அப்படின்னா அவன் சிந்தனைப்பட்டவனாக இந்த ஆளை யோசிச்சு பாக்குறான். எப்படி வாழ்ந்தார்? போகிற ஊர்களில் எல்லாம், வருகிற ஊர்களில் எல்லாம் அவரை பார்ப்பதற்காக ஜனங்கள் இருந்தாங்க. அவர் எங்கே போனாலும் அவருக்கென்று ஒரு பெரிய படை, அவருக்கென்று ஒரு வரவேற்பு, அவரை தொட்டு விட மாட்டோமோ என்றெல்லாம் நினைத்தவர்கள் இருந்தாங்க. அவர் வாழ்ந்தார், வாழ்வினுடைய அத்தனை சிறப்புகளையும் அறிந்து வாழ்ந்தார். ஏதேதோ நெருக்கடிகள் வாழ்க்கையினுடைய இருந்து நழுவி விழுந்து கடைசியில வீதிக்கு வந்து ஒரு நாள் அவர் ஒரு ரிக்ஷால இறங்கி எங்கேயாவது போப்பா அப்படிங்கிறார். போக்கிடம் இல்லாமல் ஒரு ரிக்ஷாக்காரனோட வீட்டுல போய் வாழத் தொடங்கி இந்திய நாட்களில் அவர் செய்கிற ஒரே பணி அவருடைய தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் கிடைக்கிற சொற்ப பணத்தை வைத்து வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப கூட அவர் இறந்து போவார்னு அவருக்கு தெரியும் போது அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடிதத்தை கொண்டு போய் என் நண்பர்களிடம் கொடு, அவர்கள் ஏதாவது பணம் கொடுப்பார்கள், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு நல்லடக்கம் செய்திருன்னு எழுதியிருக்கார். இந்த மனிதன் அந்த கடிதத்தை எடுத்துட்டு வெளியே போறான். வெளியே போகும்போது அந்த மனிதனுக்கு தோணுது, இந்த கடிதத்தை கொண்டு போய் திரும்பவும் யாரோ ஒருவரிடம் கொடுத்து இவருடைய மரண செய்தியை தெரிவிக்கணுமா, வேண்டாமே, அதுக்கு பதிலாக ஏதாவது செய்யலாம். போது ஒரு சவாரி வருது. அந்த ரிக்ஷாக்காரன் கிட்ட கேட்கறான், என்னை போய் அங்க விட முடியுமான்னு. இவன் நினைக்கிறான், இந்த ஆளை கடைசியா ஏதாவது செய்யணும்னா நாம உழைச்சு சம்பாதிக்கிற காசுல தான் அவருக்கு செய்யணும், யாசகம் வாங்கி செய்யக்கூடாது அப்படின்னா அவன் ஒரு சவாரி எடுத்து ரிக்ஷால போறான்னு கதை முடியுது. ஆனால் நிஜத்திலும் அவருக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு முடிவு. ஒரு தமிழ் மக்களே கொண்டாடி இந்த சென்னையில ஒரு கோடி பேர் வசிக்கிறதா சொல்றாங்க. குறைந்தபட்சம் 100,000 பேராவது வந்து இதுல படிக்கிற ஈடுபாடுடையவர்கள். இந்த படிக்கிற 100,000 பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேராவது ஜேகேனுடைய நெருக்கமான எழுத்தை படித்து அதுலேருந்து உருவானவர்கள் தலைமுறையா வாழ்த்திருப்பாங்க. எங்க வீடெல்லாம் வந்து 3-4 தலைமுறையில இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிக்கவர்கள், அப்படி படிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த 10,000 பேர் வந்திருந்தால் கூட அது ஒரு மகத்தான அஞ்சலியா இருந்திருக்கும், அப்படி செலுத்தப்படலையே. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன வருத்தமே என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு கலைஞனுக்கு பாரதிக்கு நடந்தது என்றால் பாரதியினுடைய காலம் வேறு. நம் காலத்திலும் இப்படித்தான் நடக்குது அப்படின்னா இந்த சமூகத்துக்கா இவ்வளவு ஓடி ஓடி தன் வாழ்க்கையை முழுக்கவும் கேட்க வேண்டித்தார் இல்லையே. அப்ப இந்த சமூகம் ஏதோ ஒரு இடத்தில் செய்ய தவறிய ஒரு பெரிய காரியமாக நினைக்கிறேன் என்னன்னா, அவருக்கான அந்த மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தல செலுத்தி இருக்கணும். செலுத்தி இருப்பது என்பது அரசு செய்யுமோ அமைப்புகள் செய்யுமோ என்று நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவர்களோடு அவருக்கு எந்த சமரசமும் கிடையாது, அவர்கள் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த எளிய மனிதர்களுக்காக தானே எழுதினார். இந்த எளிய மனிதர்கள் ஒன்று திரண்டு எழுந்திருக்க வேண்டாமா? 1,000 பேர் கூடி ஒன்றாக ஒரு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அத்தனை பேர் அன்னைக்கு சாயங்காலம் பார்த்துருக்கிறாங்க. அவர்களே அங்கே திறந்து வந்திருக்கணும். அன்றைக்கு அவருடைய அந்த இறுதி நிகழ்ச்சி பெசன்ல நடக்கணும் போது எல்லாரும் நினைச்சா அந்த வழி முழுவதும் மக்கள் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய இடம் நடந்து வழியும் நிச்சயமாக அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த போகும்போது தமிழனுடைய ஒரு மகத்தான மனிதனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோங்கிற அந்த நிறைவோடு மக்கள் செய்வாங்க. நான் நடக்கல. என்ன நடந்தது? பாரதிக்கு நடந்ததை போல, ஜானகிராமனுக்கு நடந்ததை போல, இன்னும் சொல்லப்போனால் தமிழனுடைய அத்தனை மகத்தான படைப்பாளிகளுக்கு நடந்தது போலதான் ஜேகேக்கும் நடந்தது. ஆனால் ஒரு வேளை இப்படித்தான் நடக்கும் என்று அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி நடந்ததுதான் தமிழனுடைய விதி என்றால் இந்த விதிக்காக இத்தனை 1,000 எழுத்தாளர்கள் எழுதி சாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எழுத்தாளர் எந்த நேரத்திலும் இந்த சமூகத்தோடு ஒரு நல்லுறவையும் இணக்கத்தையும், இன்னும் சொல்லப்போனால் அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கொடையும் கொடுக்கிறான் என்றால் அவன் இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை காரணங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஜேகே உயர்த்தி பிடித்தார். அந்த நம்பிக்கையிலிருந்து 1,000 படைப்பாளிகள் உருவாகிருக்கிறார்கள். ஆனால் எவரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தவே இல்லை. அவரோடு ஆத்மார்த்தமாக பழகியவர்கள் நண்பர்கள், அவருடைய எழுத்தின் வழியாக அவரை அடையாளம் கொண்டு வந்த சிலரை தவிர தமிழ் இலக்கிய சமூகம் கூட அவரை பெரிதாக கொண்டுவிடவில்லை. ஆனால் கண்டுகொள்ளும், அடுத்த நூற்றாண்டு ஜேகேனுடைய நூற்றாண்டு, நிச்சயம் வரும் தலைமுறை ஜேகேயை கொண்டாடுவார்கள்.
இன்றைக்கு நாம் திரண்டு இருக்கிறோம். நம்மை போல எல்லா நகரங்களிலும் கே கே கான அஞ்சலி தொடங்கி இருக்கிறது என்றால் தமிழர்கள் நிச்சயம் எனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்படியெல்லாம் கைவிட்டு விட மாட்டார்கள். ஏதோ ஒரு இடத்தில் இந்த மகத்தான கலைஞனுக்கான அஞ்சலியை தன் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு வாகனமும் செலுத்திக் கொண்டே இருப்பான். அவருடைய ஒவ்வொரு படைப்பு புரட்டப்படும் போதும் ஜே கே சிறம்ப நினைவில் வந்து கொண்டே இருப்பார். இங்கே நான் இவர்கள் எல்லாம் அல்ல, நீங்கள் அத்தனை பேருமே ஜே கே பற்றி பேச தெரிந்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் உங்களோடு அந்தரங்கமாக மட்டுமே உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மேடையில் உங்களோட பேசியிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஜே கே நிச்சயமாக தன் எழுத்தின் வழியாக அவர் செய்த காரியங்கள் மகத்தான பெரும்பணி. அவ்வளவு ஒரு பெரும்பணியை செய்த ஒரு மனிதனுக்கு அந்த சமூகம் அந்த திருப்பி செலுத்தியதான செலுத்தல் அந்த மரியாதை. ஆனால் இது இந்த முயற்சியை உடனே செய்யணும், அதான் வேடிப்படுத்தும் உடனே நாம் இதை செய்யணும். ஏன் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, இதை செய்வதற்கான மனிதர்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பொதி போலதான், ஒரு இடத்தை தொடங்கினால் எல்லா இடத்துக்கும் அந்த பொதி பற்றி விடும். இப்ப நடக்க போகிறது, இந்த மாதத்திலே எனக்கு தெரிந்த 6-7 கூட்டங்கள் சென்னையிலே நடக்க போகுது, அடுத்தடுத்து தமிழகத்தை முழுக்க நடக்க போகுது. நிச்சயம் ஜே கேக்கான அந்த அஞ்சலிங்கிறது மிகப்பெரியதாக அமையும். அவர் தன் வாழ்க்கை முழுக்க பேசிய கொண்டாடிய பாரதியை போல, தோழர் ஜீவாவை போல, அவருக்கு விருப்பமான புதுவை பெற்றனை போல, அவரும் இலக்கிய வரலாற்றில் எப்போதும் ஒரு அழியா சுடராக இருப்பார் என்று சொல்லிய முறையை முடித்துக் கொள்கிறேன்.